தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்தியத்துறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் 2012 நவராத்திரி கொஸ்டினில் இது பார்ட் 4. நண்பர்களுக்கெல்லாம் வந்து நம்ம இதுக்கு மேலே போட்டு இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ எல்லா கோயிலையும் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2409 போஸ்ட் இருக்குது, சரிங்களா? இந்த முறை வந்து அது டிஎம்கே ஆச்சுங்கிறதுனால ஏகப்பட்ட போஸ்ட் வரும். படிக்கும் நண்பர்கள்லாம் தொடர்ந்து படிங்க, சீக்கிரமாக படித்து முடிச்சுருங்க. எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா கடை கடை கடந்து எக்ஸாம் வந்துட்டே இருக்கும், உங்களால் படிக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்து பார்ட் 4 பார்த்துருவோம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக கொஸ்டின்லாம் முடிச்சிருவேன். நமக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 10-12 வீடியோ தான் பாக்கி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரமாக நான் முடிச்சிருவேன், உங்களோட வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. அடுத்தது, ஸ்தோத்ர ரத்னாவை எழுதியவர். ஸ்தோத்ர ரத்னாவை எழுதியவர் யார் அப்படின்னா யமுனாச்சாரியார் அவர்கள். அவர் தான் வந்து ஸ்தோத்ர ரத்னாவை எழுதியவர். இவருடைய தாத்தாவோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா நாதமுனிகள் அவர்கள். நாதமுனிகள் அவரோட பெயருன்னு தான் யமுனாச்சாரியார். இவருடைய தந்தையின் பெயர் ஈஸ்வரமுனி. ஈஸ்வரமுனி அப்படிங்கிறது இவருடைய தந்தையின் பெயர். அடுத்தது, சைவ இலக்கியங்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளன, அது தோன்றிய காலத்தை வைத்து சரியான கூற்று. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேதங்கள் வந்து உருவாகும், அடுத்தது வந்து ஆகமங்கள், அடுத்து வந்து ராமாயணம். ராமாயணம் மகாபாரதம் பார்த்திங்கன்னா இதிகாசங்கள், அதற்கப்புறம் தான் வந்து புராணங்கள். நீங்கள் இந்த புராணம் இதிகாசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, சரிங்களா? புராணங்கள் 18, உபராணங்கள் 18, அது வேறு. ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம், இதுதான் வந்து தோன்றிய அடிப்படை. அடுத்தது, ஆழ்வாருடைய 4000 பாடல்களுக்கான விளக்க உரையை முதலில் எழுதியவர் யார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை. இவர் தான் வந்து முதலில் எழுதியவர். இவர் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வியாக்கண சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவார். வியாக்கண சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா பிள்ளை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா பெருமான், அதாவது திருமாலோட பிள்ளை அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் தான் வந்து அந்த பிள்ளை என்பற்று. இவர் கண்ணன் மீது அதிக பற்று கொண்டவர். கண்ணன் மீது அதிக பற்று கொண்டவர் தான் வந்து பெரியவாச்சான் பிள்ளை. பட்டினியாக இருந்து அரங்கனை கண்டார். அரங்கன்னா திருவரங்கத்தில் கொண்டு குடிகொண்டுள்ள பெருமாள் அவர்களை பட்டினியாக இருந்து கண்டவர் யார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள். அடுத்தது, இந்த வேதாந்த தேசிகர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்னென்னா வேங்கடநாதன். இவருடைய இயற்பெயர் வேங்கடநாதன். வடகலை தென்கலை இரண்ட பிரிவு வந்து இவருடைய காலத்தில் தான் தோன்றியது, சரிங்களா? இவரோட காலத்தில் தான் பார்த்திங்கன்னா மாளிகைப்பூர் அவர்களும் வந்து படையெடுத்து வருவார். அடுத்து, குருகேசர். குருகேசர் பார்த்திங்க அப்படின்னா உபய வேதாந்தம் எனும் கொள்கையை உருவாக்கி வடமொழியோடு ஆழ்வார் திருமொழியை இடப்பெறச் செய்தவர் யார் அப்படின்னா குருகேசர் அவர்கள். ரொம்ப முக்கியமானது. உபய வேதாந்தம் எனும் கொள்கையை உருவாக்கியவர் குருகேசர். வடமொழியோடு ஆழ்வார் திருமொழியை இடம்பெறச் செய்தவரும் குருகேசர் அவர்கள் தான், ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட உரையிலே ஆராய்க. பஞ்சபூத தலம், திருக்காஞ்சி, திருவானைக்கா, திருவண்ணாமலை, திருக்காளகத்தி, திருச்சிற்றம்பலம், இதெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. திருமாலின் 5 ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், வாள், கோதண்டம், கதை, ஐம்படை, இதுவும் சரியானது தான், இரண்டும் சரி. 80, பிற்காலத்தில் வைணவ கருத்துக்களை மற்ற தத்துவத்திலிருந்து காக்க தொகுத்து வகைப்படுத்தி வழங்கியவர்கள், சரிங்களா? வைணவத்தை காப்பாற்றுறதுக்காக வழங்கியவர்கள் யார் யார் அப்படின்னா வந்து நாதமுனி, நாதமுனி அவர்கள், யமுனாச்சாரியார் அவர்கள், ராமானுஜர். இதில் ஒரு வரிசை ஒன்று ரொம்ப முக்கியமானது. நாதமுனிக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னா மணவாள மாமுனிகள். அவருக்கப்புறம் யமுனாச்சாரியார், யமுனாச்சாரியாருக்கு அப்புறம் ராமானுஜர், ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த கால வரிசை, ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்தது, கீதையின் கூற்றுப்படி உள்ள சமநிலை என்பது. கீதையின் கூற்றுப்படி உள்ள சமநிலை என்பது அறப்பண்பு மற்றும் நேர்மனப்பான்மை. அறப்பண்பு நேர்மனப்பான்மை தான் வந்து கீதையின் கூற்றுப்படி உள்ள சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கீதையில் பார்த்தீங்கன்னா 7000 ஸ்லோகங்கள் உள்ளன. 7000 ஸ்லோகங்கள் வந்து கீதையில் உள்ளன. ஏன்னா ஒரு சில டைம் இந்த ஸ்லோகங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க, கீதை ரொம்ப முக்கியம் காட்டி அதில் ஸ்லோகங்கள் எண்ணிக்கை சொல்லியிருக்கேன், 7000. அதில் கூறியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமானது பற்றற்று இருக்கணும்னு சொல்கிறாங்க. சுய தர்மம் ஒழுகு, இதெல்லாம் கீதையில் கூறப்பட்டுள்ள கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. பற்றற்று, சுய தர்மம் ஒழுகு, ஈசனை மறக்காதே, சுயநலமற்ற பக்தி, யாரையும் வெறுக்காத சமநோக்கு,
இந்த ஐந்து தான் ரொம்ப முக்கியம். அல்லது இதை வந்து பிரம்ம உணர்வுன்னு சொல்லுவாங்க. இதை யாரையும் வெறுக்காத சமணவுக்கு வந்து பிரம்ம உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கீதை கூறப்பட்டது. உணர்வு சொல்கிறேன், பற்றற்று சுய தர்மம் ஒழுகு, ஈசனை மறக்காதே, சுயநலமற்ற பக்தி, யாரையும் வெறுக்காத சமணோக்கு. ஓகேங்களா. அடுத்து 82, திருஞான சம்பந்தரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டவர் கூன்பாண்டியன் அவர்கள். இந்த கூன்பாண்டியன் அவர்கள் தான் வந்து சமணங்களை கழுவச்சியவர். அடுத்தது 83, சைவத்தில் சிவனின் சக்தி அல்லது அருள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாக உண்மைதான், சரியானது. ஏனெனில் சிவனின் அருள் அல்லது சக்தி தான் ஆன்மாவின் தலையை நீக்கி மோட்சத்தை அளிக்கிறது. ஆன்மாவின் தலையை நீக்கி, தலை அப்படிங்கிறது இதில் வரும்னா மாயையில் வரும், சரிங்களா. இது வந்து பாசத்துக்குள்ளே வரும். தலை அப்படிங்கிறது பாசத்துக்குள்ளே வரும். பதி பசு பாசம்னு சொல்லுவாங்களா, அந்த பாசத்துக்குள்ளே வர தான் வந்து தலை. அதனை நீக்கி மோட்சத்தை அளிப்பது எது அப்படின்னா சிவனின் அருள் அல்லது சக்தி. ஓகேங்களா. ஸோ அதனால் இரண்டும் சரி, சரியான விளக்கம் ஆகும். அடுத்தது, சிவன் கோவிலில் கருவறைக்கு முன் அமைந்துள்ள பல்வேறு அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் சரியான வரிசை, சரிங்களா, அதில் சரியான வரிசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே அந்த மூலகிரத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிவன் இருப்பார். சிவனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும். நந்திக்கு பின்னால் பலிபீடம். பலிபீடம்னா அந்த ஒரு கல் மாதிரி உருண்டையை வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் வாகனத்துக்கு பின்னால் பலிபீடம் தான் இருக்கும். நந்தி, அடுத்தது பலிபீடம், அடுத்தது துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பம் இருக்கும், அடுத்தது தீபஸ்தம்பம். அப்போது நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் போன எல்லா கோயிலையும் அந்த விளக்கு வைக்கிறதா இருக்கும், அதுதான் முதல்ல இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்கனாலும் கரெக்டாக எழுதிடலாம். அடுத்தது 3 குணங்கள், சத்தம் ராட்சசம் தாமசம், சரியானது. 3 காரணங்கள், முதல் காரணம், இடைக்காரணம், கடைக்காரணம். இது வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்ன அடிப்படை அப்படிங்கிறது, இது எங்கேருந்து அந்த காரணங்கள் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். பட் குணம் 3 அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது, கீழ்கண்ட வினாக்களில் பொருத்தமற்றது, 20 எழுதியவர் அருளந்தி சிவாச்சாரியார் அவர்கள். உமாபதி சிவம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு பரம்பரை சொல்லியாச்சு. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கு உரிய இதாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இது 8 திசை திக்பாலர்கள் பற்றி சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது, அதுலேயும் வந்து மேட்ச் ஆகலை. இல்லை, கோவில் அமைப்பு முறைகளை பார்த்திங்க அப்படின்னா அதில் அதன்படி பார்த்தோம் அப்படின்னாலும் இது அப்படியும் வரல. கோவில் அமைப்புப்படி பார்த்தோம்னாலும் பிரம்மா வடக்கு இருப்பாருங்கிறது சரியானது, தட்சிணாமூர்த்தி தெற்கு அப்படிங்கிறதும் சரியானதான். ஆனால் மேற்கில் விஷ்ணு வரமாட்டார். எப்படி சொல்லுவாங்கன்னா, வடக்கு தெற்கு சொல்லிவிட்டு மேலேயும் கீழே சொல்லுவாங்க, மேலே விஷ்ணு கீழே வந்து முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எந்த அடிப்படையிலங்கிறது உண்மை எனக்கு தெரியல. அடுத்தது 88, சைவ கூற்றுப்படி மாயை பொருள் காரணமாக அமைகிறது. சைவ கூற்றுப்படி மாயை பொருள் காரணமாக தான் அமைகிறது, இது சரியானது. எனவே கடவுள்னா பதின்னு சொல்லுவாங்க, உலகத்தை படைக்கும் ஆற்றல் உடையவர், இது சரியானது. ரெண்டும் சரியானதான், ஆனால் இது விளக்கம் அப்படிங்கிறதுக்கு இது வரல, விளக்கம் அப்படிங்கிறது வந்ததுனால அது தவறு தான். ஓகேங்களா. 89, ஆணவ மலம் அனாதி தொட்டே ஆன்மாவை பற்றி நிற்கிறது. ஆணவ மலம் அனாதி தொட்டே ஆன்மாவை பற்றி நிற்கிறது என்று சைவம் கூறுகிறது. அதனால் இதனை எவ்வாறு கூறலாம் அப்படின்னா, சகல மலம் மாய மலம் அப்படின்னு கூறலாம். எதனை? ஆணவ மலத்தை. ஆணவ மலத்தை வந்து சகல மலம் அப்படின்னு சொல்லலாம், மாய மலம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அனாதி தொட்டே வந்து ஆன்மாவை பற்றி இருப்பது எது? ஆணவ மலம் தான். இந்த கண்ம மலம் அப்படின்னா வந்து நன்மை தேவை மூலமாக வருது. மூலமலம் அப்படின்னா உயிர்கள் தோன்ற காரணமே வந்து மூலமலம் தான். மூலமலம் தான் வந்து உயிர்கள் தோன்ற காரணம். அடுத்தது, சிவஞான முனிகள் சிவஞான போதத்துக்கு எழுதிய உரையின் பெயர் சிவஞான மாபாடியம். அது சாங்கிறத மாற்றிங்க, சிவஞான மாபாடியம். இந்த சிவஞான முனிகள் பார்த்திங்க அப்படின்னா விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவர் சிவஞான முனிகள் அவர்கள். அவர் திருவாடுதுறை ஆதீனம் சார்பாக இருந்தபொழுது எழுதப்பட்டது அது. திருவாடுதுறை ஆதீனம் சார்பாக உள்ளபோது எழுதப்பட்டது. இந்த சிவஞான மாபாடியத்துக்கு இன்னொரு பெயர் என்னென்னா திராவிட மாபாடியம். திராவிட மாபாடியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிவஞான மாபாடியம். அடுத்தது, கீதை போதிப்பது எது? தனி மனித அறிவியல், அது நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் அவர்கள் வந்து அர்ஜுனன் அவர்களுக்கு போதித்தது. அவர் என்ன போதிச்சிருப்பார்? நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது போதிச்சிருப்பார். அவ்வளோதான், இப்படி யோசிச்சிங்கன்னா கூட நீங்கள் எழுதிடலாம்.
அடுத்து 92 இதுவும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துக்குறோம். சங்கு பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சஜன்யம்னு சொல்லுவாங்க. சங்கு அப்படின்னா பாஞ்சஞ்சன்யம், சக்கரம்னா சுதர்சனம், சுதர்சன சக்கரம். அடுத்து பாகைய ஆராதனா அப்படின்னா வந்து புற வழிபாடு. பாகைய ஆராதனா அப்படின்னா புற வழிபாடு. சங்கல்பம் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்துதல். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். க்வெஸ்சன் செட்டப்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு தத்துவ பிரிவும் அது மோட்சமடைவதற்காக கூறும் வழிகளும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஞானம். ஏன்னா வந்து சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது சித்தர்கள், சித்தர்கள் எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஞானம் பெறுவதை தான் வந்து இதாக சொல்லுவாங்க. அதனால் சைவ சித்தாந்தம்னா ஞானம். வைணம் வந்து பக்தி, சரணாகதி அடைதல், அதுதான் வந்து வைணவம். மீமாம்சம் வந்து யாகங்கள், மீமாம்சம் வந்து யாகங்கள். கீதை வந்து கடமை, இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கீதைக்கு மட்டும் தெரிஞ்சதாக கூட அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது சைவம் ஏற்றுக்கொள்ளும் பொருள்கள் என்ற தலைப்பில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா துரியா. துரியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சைவத்தில் வராது. பதி, பசு, பாசம். பாசத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை, தலை இதெல்லாமே வரும். இது வந்து துரியா அப்படிங்கிறது வந்து இதில் வராது. துரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யோக நிலைகளில் வரும். அடுத்து 95 சிரவண பிளகோலாலில், சாரி சிரவண பிளகோலா எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகத்தில் உள்ளது. 59 அடி உயர கோமதீஸ்வர சிலை எந்த சமயத்திற்கு உரியது அப்படின்னா சமண சமயம். வேதங்களின் பல்வேறு பகுதிகளை வரிசைப்படுத்துக்க, பல முறை சொல்லியாச்சு, இதுக்கு ஒரு டீட்டெயிலும் கொடுத்தாச்சு. மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபநிடதம், ஓகேங்களா. அடுத்தது 97 எல்லா உலகங்களும் ஒரே காலத்தில் அழியும் என ஆண்டவர் கூறுவது எது அப்படின்னா மகாசங்காரம். மகாசங்காரம், மகாசங்காரம் நிகழ்ந்த பின்பும் இறைவன் ஓய்வெடுப்பதில்லை. மகாசங்காரம் செய்யும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னா நந்தி தேவர்கள். மத்வர் ஆதரிப்பது வந்து சதசத்காரியவாதம். இது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, நான் உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன் அவர் எதை ஆதரித்தார் அப்படின்ட்டு. அடுத்தது நம் பிள்ளை நஞ்சியர் வியாக்கண சக்கரவர்த்தி என புகழ்பெற்றவர் பார்த்தீங்களா. இப்போ தான் வியாக்கண சக்கரவர்த்திங்கிற ஆப்ஷனிட்டி கொடுத்தேன், அடுத்து கேள்வியே வந்திருக்கு யார் அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை அவர்கள் தான் வந்து நம்ம இந்த மாதிரி அழைப்போம். இந்த பெரிய வாச்சான் பிள்ளை இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சீடர் யார் அப்படின்னா வந்து வடக்கு திருவீதி பிள்ளை. பெரிய வாச்சன் பிள்ளையின் சீடர் வடக்கு திருவீதி பிள்ளை. இந்த வடக்கு திருவீதி பிள்ளையோட மகன்தான் வந்து பிள்ளை லோகாச்சாரியார், ஓகேங்களா. பிள்ளை லோகாச்சாரியாருங்கிறது வடக்கு திருவீதி பிள்ளை அவருடைய மகன். இந்த அழகிய மணவாநாயனார் இவர் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளை லோகாச்சாரியாரோட சகோதரர், அழகிய மணவாநாயனார் அப்படிங்கிறவர். இந்த பிள்ளை லோகாச்சாரியார் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருவரங்கத்தில் பிறந்தார். இவர் இயற்றிய 18 நூல்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அஷ்டதச ரகசியம் சொல்லுவாங்க. யாருடைய யார் இயற்றிய 18 நூல்களை அஷ்டத ரகசியம் சொல்லுவாங்க அப்படின்னா பிள்ளை லோகாச்சாரியார், சரிங்களா. அடுத்தது இவர் இயற்றியது தான் வடமொழியில் தத்துவத்திரியம் என்ற நூலை எழுதியவர் பிள்ளை லோகாச்சாரியார். அடுத்தது இந்த ஆவுடை பிள்ளை அப்படிங்கிறது யாருன்னு தெரியல, ஆனால் ஆளுடை பிள்ளை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். தெரியவே பார்த்துங்க, ஆளுடை பிள்ளை என அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஆளுடை பிள்ளை மும்மணி கோவை என்ற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி அவர்கள். இது 11 திருமுறையில் உள்ளது. அடுத்து 100 கேள்வி, சைவ சித்தாந்த கொள்கைப்படி உயிர் அனாதி தொட்டை கட்டுன்று அல்லற்பட காரணம் ஆணவ மூலம். பாருங்கள், இந்த இதுக்குள்ளேயே கேள்விக்குள்ளேயே கேள்வி வந்திருக்கு. ஸோ இதோட அந்த பதிவு முடிச்சுக்கலாம், மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.